ஏழு கேரக்டர் பண்ணிருக்காரு, ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிருக்காங்களா? கொலை பண்றதுக்கு டிஃபரெண்டா கேரக்டர் புதுசா கொலைப்பிருக்காங்க ப்ரோ. அவ்வளவுதான் படம். என்ன பண்ணிருக்காங்க புதுசா? அன்னியன் மாதிரி ப்ரோ. அவ்வளோ இது படம் எப்படி சூப்பரா இருக்கு? என்ன பண்ணிருக்காங்க புதுசா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பாக்கலாம் ஒரு அளவுக்கு புதுசா ஏதோ பண்ணிருக்காங்க. புதுசால அதான் விக்ரம் தான் வந்து ஃபுல்லா அந்த கெட்டப் போறது தானே. அது ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, அதுல மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேக் ஆச்சு, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாம் ஓகே. ஹாரிஸ் பியோட டெபியூ சினிமோடோகிராஃபி விஷுவல் சூப்பரா இருக்கு, ஆக்டிங் காமெடி மாதிரி பேசுறது தான் ஓகே ப்ரோ. என்ன பண்ணிருக்காங்க புதுசா? புதுசா எதுவும் இல்ல ப்ரோ, தமிழ்நாட்டிலே வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விக்ரம் சார் பொறுத்த வரைக்கும் நடிப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து பாஸ் பாஸ் பண்ணுவாங்க. கமல் சார் விக்ரம் சார் ஆக்டிங்க்குன்னு கொஞ்சம் நேம் போனாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணிட்டாங்க. படத்தில் டூயல் ஒர்க்கு சஸ்பென்ஸ் சார் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன் நல்லா இருக்கு. படம் பார்த்தா தான் தெரியும், ஏன்னா இந்த படத்தெல்லாம் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்தா தான் சில பேர் புரியும். அவரோட பெஸ்டே வேற லெவலில் கொடுத்துருக்காரு. செல்வராகவன் ஒரு மேல தான், ஒருத்தவனுக்கு ரெண்டு வாட்டி பார்த்தா தான் தெரியும். புது ஸ்கிரிப்ட்